கல்லறைக்கு போக வேண்டிய வயசுல ஒரு கிழவனுக்கு ஒரு கன்னி பொண்ணு மேல கண்ணா பின்னானு காமம் ஆயிடும். ஆனா அந்த கிழவன் அதை காதல் நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை என்னவெல்லாம் பண்ணானோ அந்த கிழவன் பண்ற அந்த காரியத்தால அவன் இழந்தது என்ன. இந்த மாதிரி ஒரு வினோதமான கதையை எடுத்து அதை விலாவாரியா சொன்ன படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ஹலோ தேர், திஸ் இஸ் இன்ஃபினிட்டி ஃபிளிக். நான் பார்க்க போற படம் என்னன்னா 2012 ஜுங்ஜியோ அப்படின்றவங்களோட டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன ஏன் மூஸ்ன்ற ஒரு கொரியன் படத்தை தான் பார்க்க போறோம். சரி ஓகே போங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா ஒரு வயசான தாத்தாவை காட்டுறாங்க. அவர் அந்த கதையோட லீட் ரோல். அந்த கொரியன் நாட்டு கவர்மெண்ட் இவர் எழுதின போயமா இருக்கட்டும் கதையா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அரசுடைமை ஆக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய விருதுலாம் கொடுத்து இவரை கௌரவிச்சு அந்த நாட்டோட நேஷனல் போயட்டாவே அவர் வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரோட பெரிய அந்த வீட்டுல தனியா சமைச்சு சாப்பிட்டுட்டு தனியாவே தூங்கி எழுந்து தனிமையிலே அவரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் தன்னோட ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கல்யாணமே பண்ணிருக்க மாட்டாரு. சின்ன வயசுல அது அவருக்கு தெரியல. ரொம்ப வயசாகி ரிட்டையர் ஆனனால அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாமோன்னு யோசிச்சு ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பிரஸ் மீட்ல ஒரு யூத்தான ரைட்டர் உட்கார்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அவன் எழுதின ஒரு போயத்துக்கு நேஷனல் லெவல்ல அவார்டு கொடுத்துருப்பாங்க. அதனால அவன் நாடு ஃபுல்லா பயங்கர பாப்புலர் ஆகிறான். ஏகப்பட்ட பேர் அவனுக்கு ஃபேன் ஃபாலோயிங் ஆறாங்க. இப்போ அந்த தாத்தா எங்கேயோ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பொண்ணு அவரோட வாசல்ல இருக்க சேர்ல உட்கார்ந்து இருக்கதா பாக்குறாரு. அவ ரொம்ப கியூட்டான ஒரு 17 வயசு பொண்ணு. அந்த இடத்துக்கு யூத்தான ரைட்டர் வந்து அந்த பொண்ணை எழுப்பலான்னு போவான். அந்த தாத்தா அவனை தடுப்பான். இப்ப அந்த பொண்ணு எழுந்திக்கிறா, நீங்களா யாரு அப்படின்னு கேக்குறா. அந்த யூத் ரைட்டர், இந்த கேள்வியை நாங்க கேட்கணும், நீ யாரு இங்க என்ன பண்ற? என் பேரு இயங்கு, என்னோட வீடு இங்கதான் பக்கத்துல இருக்கு, எனக்கு இந்த சேர்ல உட்காந்துருக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் அப்படியே படுத்துட்டேன், உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிருந்தா சாரி அப்படின்னு சொல்லிட்டாவ அங்க இருக்க ஒரு லேடர்ல ஏறி அந்த இடத்த விட்டு போயிடுறா. அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் அந்த யூத்தான ரைட்டர் உள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சிடறான். அந்த தாத்தாக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால அந்த பொண்ணு உட்காந்து அந்த சேர்லயே போய் உட்காந்துக்கிறான். அவன் சமையல் பண்றதோட நிறுத்தாம அந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பான். இப்ப ரெண்டு பேருமே சாப்பிட உட்காரும் போதுதான் சொல்றாங்க அந்த தாத்தாக்கு இந்த யூத்தான ரைட்டர் யாருன்னு. ஆக்சுவலா அந்த யூத்தான ரைட்டருக்கு ஓரளவுதான் போயம் நாவல்லாம் எழுத வரும். மத்தபடி அவனுக்கு முழுசா ஹெல்ப் பண்ணி அந்த போயத்தையும் நாவலையும் கம்ப்ளீட் பண்றதே இந்த தாத்தா தான். இவர் இப்ப ரைட்டிங் விட்டு ரிட்டையர் ஆயிட்டனால அடுத்த நேஷனல் போயட்டா இவனை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அந்த யூத்தான ரைட்டரும் தாத்தா மேல பயங்கரமா மதிப்பு வச்சிருப்பான். ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் அவரை பாப்பானே, அதனாலதான் இவரு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவருக்கு சமைச்சு கொடுத்துட்டோம், அந்த வீட்டை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டோம், அவரே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பான். இப்ப ரெண்டு பேருமே அவன் அவார்டு வாங்கினதை நினைச்சு சரக்கு ஊத்தி அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த தாத்தா அவனை பார்த்து சொல்றாரு, நேஷனல் லெவல்ல எல்லாம் அவார்டு வாங்கியிருக்க, இனிமேலாச்சு போயத்தையும் நாவலையும் நீயே முழுசா எழுத ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. நான் கூட உங்கள்ட்ட அதை பத்தி ஏதாவது சொல்லான்றேன். இன்னைக்கு காலில் நம்ம வீட்டு சேர்ல உட்கார்ந்து இருந்த அந்த பொண்ணு இருக்கால, அவளை மாதிரியே ஒரு கேரக்டரை யோசிச்சு வச்சிருக்கேன், அதனால அவளை நம்ம வீட்டுக்கு பார்ட் டைம் ஜாபா ஹோம்மேடா வேலைக்கு வைக்கலாம், அவளோட கேரக்டரை மொத்தமா அனலைஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அவளையே வச்சு ஒரு ஸ்டோரி எழுதலான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அந்த தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்காம அவளை அடுத்த நாள் மதியத்திலிருந்தே வீட்டு வேலைக்கு வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும், அவனுக்கும் அந்த கதை எழுதின மாதிரி இருக்கும். ஸோ ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு டக்குன்னு அந்த தாத்தா ஓகே சொல்லிடுறாரு. அவளும் சொன்ன மாதிரி அடுத்த நாள் மதியத்திலிருந்து வேலைக்கு வர ஆரம்பிக்கிறா. வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது பொருள் எல்லாத்தையும் களைச்சு விட்டுருவா. அந்த தாத்தா போய் அவளுக்கு ஹெல்ப் பண்றான். அந்த களைஞ்சு போயிருந்த பொருளை எடுத்து அடிக்க வச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் வீடு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த பொண்ணு களைஞ்சு போன பொருள் எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருப்பா. அப்புறம் அந்த பொண்ணோட வேலை அந்த தாத்தாவும் இந்த தாத்தாவோட வேலை அந்த பொண்ணும் மாறி மாறி செய்வாங்க. இதனால அந்த தாத்தாவும் அந்த பொண்ணும் க்ளோஸ் ஆறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த தாத்தா கிட்ட பயங்கரமான கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகுது. அதனால அவ வேலைக்கு ஜாயின் பண்ண 2-3 நாள்லயே ஸ்கூல் முடிஞ்ச கையோட யூனிஃபார்ம் கூட மாத்தாம அந்த வீட்டுக்கு வேலை பார்க்க வருவா. அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். அவ குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கும் போது அவளோட இடுப்புலாம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த கிழவன் வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு அந்த பொண்ணோட இடுப்பை ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் எதுவுமே தெரியாத அந்த அப்பாவி பொண்ணு தாத்தா கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வேலை பார்த்துட்டு இருப்பா. இந்த டைம்லலாம் அந்த பொண்ணு தாத்தா கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவா. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போக மாட்டா, இருட்டுற வரை தாத்தா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணுக்கு அவர் கூட பேசும்போது டைம் போறதே தெரியாது. ஆனாலும் அவரை தாத்தா தாத்தா தான் கூப்பிட்டு இருப்பா. அந்த கிழவனும் கொஞ்சம் கூட சலிக்காம அந்த பொண்ணு வீட்டு விட்டு போற வரையும் அவளுக்கு கம்பெனி கொடுத்து கடலை போட்டுட்டு உட்காந்துருப்பான். ஒரு நாள் நல்ல ராத்திரி டைம்ல அந்த தாத்தா கண்ணை மூடி தூங்கிட்டு இருப்பான். யாரோ கதவை தட்ட மாதிரி சத்தம் கேட்கும். தாத்தா போய் என்ன ஏதுன்னு திறந்து பார்த்தா அந்த பொண்ணு தொப்பரம் நனைஞ்சு போய் அந்த கதவை கிட்ட நின்னுகிட்டு இருப்பா. அதை பார்த்தவொடனே தாத்தா பயங்கரமா டெம்ட் ஆயிடுறாரு. இருந்தாலும் ஆசையை மனசுக்குள்ள வச்சுட்டு என்ன இந்த நேரத்துல அப்படின்னு கேக்குறாரு. பார்த்தா தெரியல, நான் தொப்பரம் நனைஞ்சு போயிருக்கேன், உள்ள வந்துட்டு தொடச்சிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. அதனால அவளை உள்ள கூப்பிட்டு கதவை சாத்திக்கிறாரு. இப்ப அவர் டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு இருக்கும் போது, தாத்தா இன்னைக்கு நைட்டை நான் இங்கே தங்கிக்கிறேன், என்னோட வீட்டுக்கெல்லாம் நல்லா போக முடியாது, அதுக்கு ஏன் என்னாச்சு அப்படின்னு அந்த தாத்தா கேக்குறாரு. அவ பதில் சொல்லாம நின்னுட்டு இருக்கா. இப்ப தாத்தா கிட்ட போயிட்டு அவளோட ஃபேஸை பார்த்தா யாரோ அவளை அடிச்ச மாதிரி தழும்பு தெரியுது. அவர் யார் இந்த காரியத்தை பண்ண அப்படின்னு கேக்குறாரு. என்னோட அம்மா தான், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு லேட்டா வந்ததுனால என்ன இப்படி அடிச்சிட்டாங்க. சரி சரி மத்ததெல்லாம் அப்புறம் சொல்லு, நீ நல்லா நனைஞ்சிருக்க, ஃபர்ஸ்ட் போய் ட்ரெஸ் மாத்த அப்படின்னு சொல்றாரு. அவளும் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து பெட்ல படுத்துக்கிறா. அவளோட ட்ரெஸ் எடுத்து ஹீட்டர்ல காட்டிட்டே இருக்கும்போது, நீ கவலைப்படாத, கண்டிப்பா மழை நின்னோடனே உன் வீட்டுக்கு கூட்டு போறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவ அதை பத்தி கண்டுக்காம அந்த தாத்தா எழுதின போயம் அவளோட புக்ல ஒண்ணு வந்திருக்கும், அதை அவர்கிட்ட சொல்லி காட்டிட்டு இருக்கா. அப்புறம் அவ பேசிக்கிட்டே அப்படியே தூங்கிடுறா. அவரும் எல்லா ட்ரெஸ்ஸையும் ஹீட்டர்ல காட்டினதுக்கு அப்புறம் போய் தூங்கிடுறாரு. நைட்டு பயங்கரமான மழை பெய்யும், பயங்கரமான இடி சத்தமும் இருக்கும். அதனால அவ அதுக்கு பயந்துட்டு அந்த
அந்த தாத்தாவோட பெட்லயே போய் படுத்துக்கிறா. அவரு கால எந்திரிச்சு பாக்கும்போது அவ அவரோட பெட்ல படுத்திருக்கிறதா பாக்குறாரு. அந்த கிழவன் அந்த பொண்ணை உத்து பாக்கும்போது அந்த பொண்ணோட செஸ்ட்ல போட்டுருக்க டாட்டூவை அவன் பாத்துறான். அதை தொடலான்னு போகும்போது திடீர்னு கார் சத்தம் கேட்டுரும். அதனால அந்த கிழவன் அந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு வேற ரூம்க்கு ஓடிடுறான். அந்த யூத் நரேட்டர் தான் கார்ல வந்திருப்பான். வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பொண்ணோட யூனிஃபார்மை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பான். இப்ப அந்த தாத்தாவோட ரூமை பார்த்தா அந்த ரூம்ல இருந்து அந்த பொண்ணு எந்திரிச்சு வெளியே வருவா. இப்ப அந்த பொண்ணை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்க அவரு அப்படின்னு கேக்குறான். அந்த பொண்ணு அவனை பார்த்து அவர் கீழே தான் படிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க ஆரம்பிக்கிறா. அவ சாண்ட்விச் செஞ்சுட்டே இருக்கும்போது அவன் வந்து தாத்தாக்கு பிரெட் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் சொல்றான் நான் சமைச்சா கண்டிப்பா சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச் எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறா. அவன் அந்த தாத்தாவை தடுத்து உங்களுக்கு பிரெட்னா பிடிக்காது தானே, ஏன் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறான். ஆமாடா எனக்கு பிரெட்னா தான் பிடிக்காது, ஆனா சாண்ட்விச் பிடிக்கும் சொல்லிட்டு சாப்பிட்டுறாரு. இப்ப அந்த யூத் நரேட்டருக்கு பயங்கரமான டவுட் வந்துருது. அந்த பொண்ணோட டிரெஸ் பார்த்தது தாத்தாவோட ரூம்ல இருந்து அந்த பொண்ணு வெளியே வந்தது. அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேருமே உட்காந்து கடலை போட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் விட அந்த சாண்ட்விச் மேட்டர் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அதனால அவன் என்ன பண்றான், மூணு பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்க டைம்ல அந்த கிழவன் முன்னாடி அமுச்சு விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு இன்னும் எத்தனை நாள் சம்பளம் பாக்கி இருக்கு, உன் கணக்கெல்லாம் இப்பயே முடிச்சுட்டு உன வீட்டுக்கு அனுப்புறேன். அதை அவ கேட்டுட்டு என்ன லூசுத்தனமா உளையிட்டு இருக்கீங்க, அவர் என்ன பர்மனண்டா வேலைக்கார சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போய் அந்த தாத்தாவோட கையை புடிச்சுக்கிறா. அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து கண்ணாடியில பேச பாத்துட்டு இருக்கும் போது பின்னாடி அவன் வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டுருவான். இதனால அந்த கண்ணாடி கீழே விழுந்து ஒரு இடத்துல மாட்டிக்கும். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சிடறா. எதுக்காக நீ இப்படி பண்ணாது, என்னோட அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட், எனக்கு அதை எப்படியாச்சும் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. சரி சரி அழாத, இந்த மாதிரி ஏகப்பட்டத கடையில இருக்கும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். அதோட வேல்யூ தெரியாம பேசாதரா அப்படின்னு சொல்லி அவனை திட்டா. பார்த்தா தாத்தா சரசரன்னு கீழே இறங்கி அந்த கண்ணாடி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கறாரு. அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அழுகி நிறுத்துறா. அப்புறம் அந்த கண்ணாடியை வாங்கிட்டு தாத்தாவை கட்டி பிடிச்சிக்கிறா. இதனால அவ ஒரு நாள் வேலைக்கு சீக்கிரமா வந்து கார் கழுவிட்டு இருந்த அந்த தாத்தாவை கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள போய் அவரை மடியில படுக்க வச்சு இவரோட செஸ்ட்ல இருக்க மாதிரி அந்த தாத்தாவோட செஸ்ட்லயும் அந்த டேட்டாவோ வரைய ஸ்டார்ட் பண்றா. இதனால அந்த கிழவன் பயங்கர சோகமா கண்ணை மூடி அவள மடியிலே தூங்கிடுறான். அப்ப அவனோட கனவுல அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்க மாதிரியும் அப்புறம் அவனும் அந்த பொண்ணும் லவ் பண்ற மாதிரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அமுக்கு டுமுக்குன்னு வேலையை பாக்குற மாதிரியும் கனவு வருது. கரெக்டா அந்த டைம்ல அந்த பொண்ணு அந்த தாத்தா எழுப்பி விடுறா. அப்புறம் அவர்கிட்ட அந்த டேட்டாவோ காட்டுறா. இப்ப அந்த கிழவன் என்ன பண்றான், அந்த பொண்ணோட பேரை போட்டுட்டு ஒரு நாவல் எழுத ஸ்டார்ட் பண்றான். அதுல அவன் கனவுல என்னெல்லாம் அந்த பொண்ணு கூட பண்ணணும்னு நினைச்சானோ அது எல்லாத்தையுமே எழுதி முடிக்கிறான். அந்த நாவல்ல வர ரெண்டு கேரக்டருமே 16 வயசுல தான் இருக்க மாதிரி எழுதுறான். இப்ப அந்த யங் ரைட்டரை காட்டுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட அவன் அனலைஸ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு இருக்கான். ஆனா அதை எதையுமே வச்சு ஒரு நாவல் எழுத முடியாது. அதனால அதை கிழிச்சு கிழிச்சு போட்டு புதுசு புதுசா எழுதிக்கிட்டு இருக்கான். இதனால எதுவுமே ஒழுங்கா வராதுன்னா அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரே டவுட்டா இருக்கும், அந்த தாத்தாவை வளைச்சு போட்டாலோ அப்படின்னு. அதனால அவள்கிட்ட கேட்டலான்னு சொல்லிட்டு அவளுக்கு போன் பண்ணி எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு டேப்லெட் வாங்கிட்டு என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போறா. இப்ப அவன் அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா கத்துறான், அவர் என்னடி பண்ணி வச்சிருக்க, அவரு அவராவே இல்ல அப்படின்னு சொல்லி. இதுல அந்த பொண்ணு பயந்துடுறா, நாளாவார எதுவும் பண்ணல அப்படின்னு அவனோட கையை தட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போக பாக்குறா. ஆனா அவன் அந்த பொண்ணை பிடிச்சி நீ வெளியே போக கூடாதுன்னு அவன் சட்டையை பிடிச்சி உழுக்குறான். அப்புறம் அந்த பொண்ணோட சட்டையை விட்டுறான். இப்ப அந்த பொண்ணு அவனை பார்த்து உனக்கு என்னதான் வேணும், எதுக்காக இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. நீ அவரை எதுவுமே பண்ணாம தான் அன்னைக்கு பழத்துல விழுந்த கிளாஸ் அவர் இறங்கி போய் எடுத்துட்டு வந்தாரா, அந்த மாதிரி எவ்வளவு கிளாஸ் வேணா வாங்கிக்கலாம், ஆனா அவரோட உயிர் போனா திரும்ப வருமா அப்படின்னு அவன் கேக்குறான். அந்த கண்ணாடி என்னோட அம்மா வாங்கி கொடுத்தது, அது நான் அவங்க ஞாபகமா வச்சிருந்தேன், அதோட வேல்யூ எல்லாம் உனக்கு என்னைக்குமே புரியாது அப்படின்னு திட்டிடுறா. இப்ப அவன் சட்டையை பிடிச்சி உழுக்குன உழுக்குல அந்த பொண்ணோட நெஞ்சில இருந்து ரத்த வர ஆரம்பிக்குது. இதனால அவன் கூல் டவுன் ஆயிட்டு அந்த பொண்ணுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்கறான். அந்த பொண்ணு அதை வாங்கிட்டு அந்த ரத்தத்தை துடைக்கும் போது அந்த பொண்ணோட செஸ்ட்ல இருக்க டாட்டூவை அவன் பார்த்து வச்சுக்கிறான். இப்ப அந்த பொண்ணு அவனை பார்த்து உன்னை பத்தி ஏகப்பட்ட விஷயம் தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றா. எங்க ரெண்டு பேர்த்த பத்தி உனக்கு அப்படி என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறான். நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுல இருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த யங் ரைட்டர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனோட கிளாஸுக்கு ஒரு நாள் கெஸ்ட் லெக்சரா அந்த தாத்தா வரான். அந்த கிளாஸுக்கு ஸ்டார்ஸ பத்தி கவிதைகள் சொல்லிட்டு இருக்கும் போது அவரையே மடக்கி கேள்வி கேட்டு அந்த தாத்தாவை இவன் கதிகலங்க வச்சிடறான். அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ரைட்டிங்ல ஒரு இன்ட்ரெஸ்டே வந்திருக்கும். சோ அவன் படிச்சுட்டு இருந்த படிப்பை பாதிலே விட்டுட்டு இவரு கூட டிராவல் ஆயிட்டு இன்னைக்கு இவன் நேஷனல் போயிட் ரேஞ்சுக்கு வளர்ந்துருப்பான். அவன் கேட்ட அந்த கேள்வியில தாத்தா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. அவன் அந்த பேக் ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சமாதானம் ஆயிடுவான். அடுத்த நாள் அந்த தாத்தாவோட வீட்டுக்கு அவன் போகும்போது அந்த பொண்ணு அங்க இருக்க பொருள் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த தாத்தாவோட ஒரு டேபிள் எடுத்து வேற இடத்துல அவன் வைக்கலான்னு பாத்துட்டு இருப்பான். ஆனா அவன் அதை வந்து தடுத்து அவருக்கு இந்த டேபிள் இங்க இருந்தாதான் பிடிக்கும், இல்ல வேற எங்கேயாச்சும் வச்சதுன்னா பயங்கரமா கோவப்படுவார் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் இதோட பிளேஸ மாத்தி தான் வைப்பேன் அப்படின்னு அவ சொல்லுவா. இப்ப ரெண்டு பேரும் இதே மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு செல்ல சண்டை வந்துடும். இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அந்த டேபிளை கீழே சரிச்சு விட்டுட்டு அந்த தாத்தா கிட்ட ஓடிடுவா. இவன் அந்த டேபிளை நிமித்தி வைக்கும் போது அந்த கிழவனுக்கு ஒரு கனவு வந்திருக்குல்ல, அதை கூட ஒரு நாவலோட ஸ்கிரிப்ட எழுதி வச்சிருப்பாள், அதை இவன் பாத்துருவான். ஆனாலும் அந்த தாத்தா கிட்ட வந்துட்டனால அந்த ஸ்கிரிப்ட அந்த டேபிள் வச்சு மூடிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நின்னுறான். இப்ப அந்த தாத்தா வந்துட்டு அந்த டேபிள் இருந்த இடத்துல இருக்கட்டும், அந்த இடத்து கூட நான் சென்டிமெண்ட் அட்டாச் ஆயிட்டேன், சோ மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை
கேட்டு அந்த பொண்ணு சோகமாயிடுறா. இப்ப அவன் அந்த தாத்தாக்கு வந்து அந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுக்கறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஊரோட மியூசியத்தை நடத்துறவரு, இவரு கூட லஞ்சு சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பான். அதை கேட்டு அந்த தாத்தா லஞ்சுக்கு அவர் கூப்பிட்ட இடத்துக்கே போலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அந்த பொண்ணு தாத்தா கிட்ட வந்துட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு கெஞ்சுவா. அவ ஏற்கனவே சோகமா இருக்கனால, தாத்தா நான் அங்க கூட்டிட்டு போறது சரியா இருக்காது, அதனால நம்ம ரெண்டு பேரும் அங்க போக வேணாம், அந்த நாள் மதியமே வேற ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த லஞ்சுக்கு தாத்தாவும் யூத் ரைடரும் போறாங்க. அங்க போய் தாத்தா பேருக்குன்னு தான் உட்காந்துருப்பான், எதுவுமே சாப்பிட்டு இருக்க மாட்டான். அப்புறம் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு அவன் நெஞ்சில வரைஞ்சிருந்த அந்த டாட்டோ அவங்க எல்லாத்திலயும் காட்டுறான். அத அந்த யங் ரைடரும் பாத்துறான். இப்ப அந்த தாத்தா அவங்கள இந்த டாட்டோவை பத்தி பேச வச்சுட்டு நம்ம இன்னொரு நாள் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எசையறான். இப்ப அந்த ரைட்டர் தாத்தாவோட நெஞ்சில இருக்க டாட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட நடவடிக்கையில சந்தேகப்பட்டு அவர் வீட்டுல இருக்க அந்த நாவலோட ஸ்கிரிப்ட படிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றான். இந்த மீன் டைம்ல தாத்தா என்ன பண்ணுவார்னா, கார் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வேற ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போவாரு. அங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு நைட்டு ஃபுல்லா ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு லேட்டா தான் வருவாங்க. அந்த டைம் யூஸ் பண்ணி யூத் ரைட்டர் அந்த நாவலோட ஸ்கிரிப்ட மொத்தமா படிச்சு முடிச்சிருவான். அதை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டு போலான்னு தான் பார்ப்பான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, அதை எடுத்துட்டு போயிடுவான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊரோட மியூசியத்தோட ஓனர் வந்து தாத்தா கிட்ட பேச்சு கொடுப்பான். யங் ரைட்டர் இங்கேயா இருக்காரு, அவரோட போனுக்கு ட்ரை பண்ணா எடுக்கவே மாட்டாரு, என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு தாத்தா சொல்றாரு, அவன் எதை பிஸியில இருப்பான், அவங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல, எங்களோட மியூசியத்துல வைக்கிறதுக்கு இப்ப ரீசெண்டா பயங்கரமா செல் ஆயிட்டு இருக்குல்ல, அந்த இயங்கோ அந்த நாவலோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் எங்களுக்கு வேணும், அதுதானே ஒரிஜினல் ஸ்கிரிப்ட், அதை எங்க மியூசியத்துல வச்சா கண்டிப்பா பயங்கர அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே தாத்தாக்கு தூக்கி வாரி போடுது. அதனால அவர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத பாதிலே நிறுத்திட்டு அவரோட காரை எடுத்துட்டு பக்கத்துல இருக்க புக் ஷாப்புக்கு போறாரு. அங்க போயிட்டு அந்த பெஸ்ட் செல்லிங் புக் இயங்கோ எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அந்த புக் எடுத்து படிக்கிறாரு. அவர் அங்கேயே மிரண்டு போயிட்டு அந்த கடையில உட்காந்துக்கிறாரு. அந்த யங் ரைட்டர் தன்னோட பிள்ளையாதான் பாத்திருப்பாரு, அவனே இவருக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேல இவருக்கு பயங்கர கோவம் இருக்கு. அடுத்த நாள் அந்த யங்கான ரைட்டர் தாத்தாவோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்குள்ள போயிட்டு டீ போட்டுட்டு வந்து அந்த தாத்தா கிட்ட கொடுக்குறான். அதை அவரை வாங்காம இதுல நீ பாய்சன் கூட கலந்திருப்ப, யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாரு. அவனுக்கு அப்படியே மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஆயிடுது. டீயை டேபிள்ல வைக்கிறான், பார்த்தா அவனோட புக் அங்க இருக்கு. இப்ப அந்த ரைட்டருக்கு புரியுது என்ன பிரச்சனை அப்படின்னு. அதனால அவர்கிட்ட போயிட்டு நான் ஏன் அப்படி பண்ணனா, அது படிச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது, அதை கண்டிப்பா உலகத்துக்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அதை பப்ளிஷ் பண்ண அப்படின்னு சொல்றான். திருடினதும் இல்லாம அழகா இருக்கனாலதான் அதை பப்ளிஷ் பண்ணுன்னு நுண்டிசாக்கா சொல்ற அப்படின்னு அவன் மேல கோவப்படுறாரு. இப்ப அவன் அந்த தாத்தாவை பார்த்து, நான் எப்பவுமே நீங்க எழுதி கொடுத்ததான் நான் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்ன திடீர்னு புதுசா கோவப்படுறீங்க அப்படின்னு கேக்குறான். என்ன உங்களுக்கு இந்த புக்கோட ராயல்ட்டியும் இதுக்கு வர அமௌண்ட் வேணுமா அப்படின்னு கேட்டவொடனே அவர் கோவப்பட்டு வாயமுறா அப்படின்னு கத்திடுறாரு. அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருந்தா உன்ன ஒரு நேஷனல் போயிட் ஆக்கியிருப்பனா அப்படின்னு கேக்குறாரு. ஒருவேளை இந்த ஸ்டோரி உங்களோட பேர்ல வெளியே வந்திருந்ததுன்னா படிக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா சந்தேகப்பட்டிருப்பாங்க, அந்த கதையில வர ரெண்டு கேரக்டரும் நீங்களும் அந்த பொண்ணுன்னு தான் அப்படின்னு. ஒருவேளை அப்படி மட்டும் நடந்திருந்தா மீடியாஸ்லாம் உங்களையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு 70 வயசு கிழவனுக்கும் 17 வயசு பொண்ணுக்கும் காதல் கஜ கஜான்னு கண்ணாப்பண்ணு எழுதியிருப்பாங்க, அதை கேட்கவே எவ்வளவு நாரசமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டவொடனே அந்த தாத்தாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவனை தள்ளி விட்டு செருப்பை கழட்டி அவனை அடிச்சிடறாரு. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கிறத அந்த பொண்ணு பாத்துருவா. அதனால அவ ஏனில ஏறி அவளோட வீட்டுக்கே திரும்ப போயிடுவா. அந்த அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நாவல் ரைட்டருக்கு அழுக வந்துடும். அழுதுட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அன்னைக்கு ராத்திரி டைம்ல கதவை எல்லாத்தையும் பூட்டிட்டு தாத்தா வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பாரு. இந்த டைம்ல அந்த பொண்ணு வரா, தாத்தா கிட்ட என்ன உள்ள விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா. ஆனா தாத்தா எதுவுமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாரு. அப்பாவோட கண்ணுக்கு அந்த புக்கு கிடைக்குது, அதை எடுத்துட்டு அவ வீட்டுக்கு போயிடுறா. அந்த புக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணவனோட வீட்டுக்கு போறா, அதாவது அந்த யங் ரைட்டரோட வீட்டுக்கு. அந்த புக்ல அவ அவ்வளவுதான் படிச்சிருப்பா, அதுல அவ பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அந்த பையனுக்கு இந்த பொண்ணு மேல ஏற்கனவே ஒரு கண்ணா இருக்கும். இவளும் இப்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டனால ரெண்டு பேருமே லவ்ன்ற ரிலேஷன்ஷிப் குள்ள வந்துடுறாங்க. இப்ப அந்த யங் ரைட்டருக்கு இந்த நாவல் பெஸ்ட் செல்லர் ஆஃப் த இயர் ஆனனால அவனுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு சீஃப் கெஸ்டே தாத்தா தான். அவரும் வேண்டா விருப்பா தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாரு. இவனும் வேண்டா விருப்பாவே போய் அந்த அவார்டை வாங்கிட்டு வந்துடும். இப்ப அந்த தாத்தாக்கு திரும்பவும் தனிமையை வாட்டி வதைக்குது. வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுலாம் அந்த பொண்ணோட ஞாபகம் தான் அவருக்கு வருது. அந்த பொண்ணு அவரு ரொம்ப மிஸ் பண்றாரு. பார்த்தா ஒரு நாள் அந்த பொண்ணு உண்மையிலுமே அந்த தாத்தாவோட வீட்டு கதை வந்து தட்டுவா. என்னடான்னு பார்த்தா அவருக்கு அன்னைக்கு பர்த்டே, சோ கேக் எட்டலான்னு வந்திருக்கா. தாத்தாவும் ரொம்ப நாள் தனிமையிலே இருந்துட்டனால அவளை பார்த்த உடனே கதவை திறந்து வீட்டுக்குள்ள வர சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு கேக் வெட்டுறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல அந்த யூத் ரைட்டர் வந்துடுறான். தாத்தாவை பார்த்து ஹாப்பி பர்த்டே சொல்றான். ஆனா அவர் எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இப்ப அவன் அந்த பொண்ணை பார்த்து அவருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, அவருக்கு கேக் சாப்பிட கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஆனா தாத்தா மன இறங்கி வந்து அவனை மன்னிச்சு கேக் வெட்டுறதுக்கு அவனையும் கூப்பிடுறாரு. அப்புறம் எல்லாருமே அன்னைக்கு நைட்டுக்கு வந்து ஒன்னா டின்னர் சாப்பிடறாங்க. தாத்தா சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போய் தூங்குறேன், நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கதவு சாத்திரி வீட்டுக்கு போய் படுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நறுத்துல திடீர்னு முழிப்பு வரும். கீழே போயிட்டு ரெண்டு பேருமே போயிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அவங்க ரெண்டு பேரோட ஷூவுமே இவரோட வீட்டுல தான் இருக்கும். அதனால பேஸ்மெண்ட்ல போய் செக் பண்ணி பாக்குறாரு. ரெண்டு பேரும் பேசிக்கிறது அரசல் புரசலா அவருக்கு கேக்குது. அதனால என்ன ஏதும் செக் பண்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஏனி போட்டு ஏறி ஜன்னல் வழியா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு சரசரன்னு சட்டையை கழட்டுறாங்க.
ஏகமா எல்லாத்தையும் கழட்டி முடிச்சுட்டு வெறித்தனமா வேலையில இறங்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பாத்துட்டு தாத்தாவால கடுப்பு அடக்கவே முடியல. அதனால அவர் என்ன பண்றாரு, அவரோட கார்ல போய் உட்காந்துக்கிறாரு. கரெக்டா அந்த பொண்ணு வீட்டு விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச காரியத்தை மனசுல நினைச்சு பார்த்துட்டு அந்த யூத் ரைடரோட காரை போய் பஞ்சராக்கிட்டு இவரோட காருக்குள்ள பூந்து ஏதோ ஒன்னத்தை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ஆகுது, அந்த யூத் ஹீரோ போய் அவனோட கார்ல ஏறலாம்னு போறான். ஆனா அவனோட கார் பஞ்சர் ஆயிடுச்சு. சோ இந்த தாத்தாவோட கார் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறான். ஆனா தாத்தா தான் நைட்டே ஏதோ மாத்தி வச்சுட்டாருல, இவன் காரை ஓட்டும் போது இவனால சரியா ஹேண்டில் பண்ணவே முடியல, போய் அந்த காரை செவுத்துலேயே விட்டு ஏத்திடுறான். ஆனா அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், அவனுக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் காரை மெக்கானிக் செட்ல வச்சு ரிப்பேர் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மெக்கானிக் அவன் கிட்ட சொல்றான், இந்த காரை வேணும்னே யாரோ பிரேக் பேட கட் பண்ணி விட்டுருக்காங்க, இல்லனா இந்த மாதிரி ஆக சான்ஸே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இப்பதான் எங்க ரைட்டருக்கே புரிய ஆரம்பிக்குது அந்த கிழவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான் அப்படின்னு. அதனால அவன் கார் எடுத்துட்டு கிழவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடலான் தான் கிளம்புறான். வழியில எல்லாம் போன் அடிச்சுட்டே போறான். ஆனா அந்த கிழவன் போன் எடுக்காம அவன் கைப்பட எழுதுன அந்த நாவலோட ஒரிஜினல் ஸ்கிரிப்டை நெருப்புல போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த எங்க ரைட்டர் இவர் போன் எடுக்காதனால பயங்கரமா காண்டாரான். அதனால காரை ஓட்டிட்டு வேகனா அவரோட வீட்டுக்கு போலான்னு போகும்போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடும். அந்த காரே மலையில இருந்து கீழே கவுந்து 10-15 சோமர் சால்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி ஒரு இடத்துல நிற்கும். எங்க ரைட்டர் இந்த ஆக்சிடென்டால இறந்தே போயிடுறான். இந்த நியூஸ் தாத்தாவோட வாய்ஸ் மெயில் மூலமா அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அன்னைக்கு நைட் அவர் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அந்த காரை பள்ளத்துல இருந்து வெளியே எடுத்துட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் அவ ஸ்கூலோட லைப்ரரிக்கு போய் இயங்கோ புக்கோட நியூ வெர்ஷனை வாங்குறா. அதை அவ படிச்சு பார்க்கும் போது தெரியுது, இந்த ஸ்டோரியை செத்து போயிருந்த அவன் எழுதுல, தாத்தா தான் இதை எழுதியிருக்காரு அப்படின்னு. அதனால அவருக்கு ஒரு பொக்கே வாங்கிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு வீட்டுக்கு போவா. பார்த்தா ஏகப்பட்ட சரக்கு பாட்டல் அங்க இருக்கும். தாத்தாவும் மரண போதையெல்லாம் அங்க தூங்கிட்டு இருப்பாரு. எதனாலனா தன்னோட புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருந்த ஒருத்தவனை தானே கார்ல கண்டபடி சேஞ்ச் பண்ணி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி அவனை கொண்டுட்டோமே அப்படின்ற கில்ட்டியில இப்ப அவ போய் தாத்தா பக்கத்துல உட்காந்து, நான் ஒரு முட்டாள் தாத்தா, அந்த புக்கை அவன் தான் எழுதுனானும் அதுல அவன் தான் என்ன அழகா காட்டானு நினைச்சி என்னோட மனசை அவன் கிட்ட பறி கொடுத்துட்டேன். ஆனா உண்மை தெரியும் போது அவன் மேல கோவமும் உங்க மேல இன்னும் அதிகமா பாசமும் வந்துச்சு. நீங்க தான் இயங்கோ புக்கை எழுதுனீங்க, அந்த புக்கு மொத்தமும் உங்களுக்கு தான் சொந்தம். மத்தவங்களை பொறுத்தவரை வேணா அந்த புக்கை அவன் எழுதிருக்கலாம், ஆனா எனக்கு உண்மை என்னன்றது தெரியும். தேங்க்ஸ் தாத்தா, என்ன அந்த புக்ல அழகா காட்டினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கொண்டு வந்த அந்த புக்கேவை தாத்தா கிட்ட வச்சுட்டு குட் பாய் சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். தாத்தாவும் கண்ண முடியாதா இருக்காரு. அவரும் அந்த பொண்ணுக்கு குட் பாய் சொல்லிட்டு அவர் ஆரம்பத்துல இருந்து பண்ண எல்லா தப்பையும் நினைச்சு அழ ஆரம்பிச்சிடறாரு. அந்த பொண்ணை தப்பா பார்த்தது, அந்த பொண்ணு கூட தப்பு தப்பா இருந்த ட்ரீமை ஒரு நாவலா எழுதுனது, அதுவும் இல்லாம அந்த நாவலை எழுதினவுன்னு எரிக்காம ஒரு புக்கா பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் எரிச்சது, இது எல்லாத்தையும் விட பெரிய தப்பா அந்த பையனை கொன்னது, இதெல்லாம் போட்டு அவரோட மனசாட்சியை குத்திக்கிட்டே இருக்கு. அதை நினைச்சுக்கிட்டே அந்த தாத்தா கண்ணை துறக்காம கண் கலங்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி என் மூசுன்ற இந்த படத்தை முடிக்கிறாங்க. அந்த கிழவன் வாழ வேண்டிய வயசுல பொண்டாட்டி புள்ள குட்டின்னு வாழாம வயசானதுக்கு அப்புறம் துணையை தேடி ஒரு வயசு பிள்ளைய பிடிச்சான். அதனால ஏற்பட்ட விளைவு தன்னோட பையனா நினைச்சு வளர்த்துட்டு இருந்த ஒருத்தவனே அவர் சாவடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே அந்த கிழவன் வாழ்ற கடைசி காலகட்டமும் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம தனிமையிலே போகும். ஏன்னா அந்த பொண்ணு இந்த கிழவன் கிட்ட குட் பாய் சொல்லிட்டு போயிட்டா இவர் பிள்ளைய நினைச்சிட்டு இருந்த பையனும் இவரை விட்டு செத்தே போயிட்டான். அவங்க ரெண்டு பேருமே போனனால என்னதான் இவர் நேஷனல் போயிட்டாவே இருந்தாலும் இவரை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. கருத்து சிம்பிள், வாழ வேண்டிய வயசுல எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சிடணும், இல்லன்னா அந்தந்த வயசுல செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் வயசாகி வழுக்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் செய்வன்னு சொன்னா இதுல வர மாதிரி என்கார்டு போடும் போது எமர்ஜென்சி வரலாதான் கிடக்கணும். அதனால லிவ் லைக் அண்ட் லாங்னஸ் இந்த பிரசன்ட்னு சொல்லிட்டு ஷட்டர் சாத்திட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். தென் இந்த வீடியோ தாண்டி இந்த படத்துல பார்க்க ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. அதையும் மீறி நான் அந்த படத்தை பார்த்தே ஆகண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா 18+ இருக்கவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா அந்த படத்துல ஒவ்வொரு சீனுக்கு நடுவுலயும் அந்த மாதிரி சீன் தான் இருக்கும். சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோக்கு. ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட எல்லா சோசியல் மீடியா ஹேண்டில்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நாங்க கண்டிப்பா வீடியோ போறதை நிறுத்த போறது கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.